Hi friends, welcome to Combo Creative Center. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் யூஸ் பண்ணி புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 சைஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ ஒரு பால் பாத்திரத்துலையோ அது வேற ஒரு பாத்திரத்துலையோ ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அகர், ஈஸ்ட் பவுடர்னு சொல்லுவாங்க, அகர்னு சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பால் நல்லா ப்ரெட்டோடு மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது 3 பவுலில் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப்பில் வந்து சாக்லேட் பவுடர், டார்க் சாக்லேட் பவுடர், சாக்கோ பவுடர் கடையில் கிடைக்கும், அதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் ஃபுட் கலர், லிக்விடாகவும் கிடைக்கும் பவுடராகவும் கிடைக்கும், எதில் எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் வந்து லைட்டாக வாட்டரில் டைலூட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இது மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணதையும் இதையும் நல்லா தனித்தனியாக ஃபுல்லாக கலர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடயே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி, எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது ப்ளைன் மிக்சர் இருக்குல்ல, அதை எடுத்து அது மேலே இந்த வெனிலா ஃப்ளேவர் வந்து லேயர் லேயராக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம், அடுத்து சாக்லேட் ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை நீடில் கைண்டில் ஏதாவது இருக்கோ அதை வச்சு நல்லா இது மாதிரி அழகாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி கைண்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ இது இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்து சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு பிளேட்டில் கவுத்திங்கன்னா அந்த மேலே இருக்க லேயர் உங்களுக்கு அழகாக வந்துடும். நாங்கள் இதை வந்து ஒரு பவுலில் வச்சனால இப்படி திருப்பி போடும்போது கொஞ்சம் கிராக் மாதிரி ஆகிடுச்சு. அதுவே நீங்கள் வந்து இந்த கேக் செய்கிற ஃப்ளாட் வெசல்ஸ், ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வராது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பராக ப்ரெட்டில் செஞ்ச புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஜெல்லி மாதிரி நல்லா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிறது ப்ரெட்டும் மில்க்கு சுகர் அவ்வளோதான். நம்ம ஃப்ளேவருக்காக அந்த எசன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை.